உங்களுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு டார்ச் அடிக்குது, அதே டார்ச் தான் இன்றைக்கி உங்களுக்குள்ளே அடிக்க போகுது. அது ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு உள்ளேருந்து வெளியில் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை கர்த்தருக்குள் என் இருதயம் கலி கூறுதுன்றான். அப்படியே ஒரு பயங்கர ரிஜாய்ஸ்மெண்ட். ரெண்டாவது வார்த்தை பாருங்கள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என் தலையை உயர்த்துக்கிறார். கொம்பு உயர்ந்திருதுன்னா பாருங்கள், ஒரு மாட்டின் கொம்பு எப்பவுமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்காது. அதான் கொம்பு. ஒரு காண்டாமிருந்து கொம்பை கூட பாருங்கள், நல்லா நீண்டு இருக்கும், எப்பவுமே மேலே தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம்லாம் கீழே அது பெண்டாகி பார்க்க முடியாது. இப்படி காண்டாமிருந்துக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அது சொல்ல கொம்பு உயர்ந்திருக்கிறது அப்படின்னா நான் வந்து உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். மூணாவது வார்த்தையை பயன்படுத்துகிறப்ப, என் பகஞ்சரின் மேல் வாய் திறந்திருக்குது. நல்ல வார்த்தைங்க, என் பகஞ்சரின் மேல் வாய் திறந்திருக்குன்னா, இப்போ பிசாசுக்கு எதிராக நீங்கள் ஒன்று தான் செய்யணும், வாய் தான் திறக்கணும். அவன் வந்து எதெல்லாம் முடியாதுன்னு அவன் சொல்கிறார், என் கர்த்தர் எனக்காக நன்மையை செய்தார். என்னை மலடின்னு சொன்னாங்க, நான் ஏழு பெற்ற பயங்கரமாக அவளுக்குள்ள ஒரு வாயை திறந்து பேசுகிறான். நாலாவது ஒரு அருமையான வார்த்தை, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என்ஜாய் பண்ணுறா கர்த்தர் அவளை ரட்சித்த அந்த ரட்சிப்பை அவள் என்ஜாய் பண்ணுறா, பயங்கரமாக சந்தோஷப்படுறா. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேருக்கு ரட்சிப்பில் என்ன அடங்கியிருக்குன்னே தெரியல. ரட்சிப்புனா என்ன தெரியுங்களாங்க, ஈடு இணை அற்றதுங்க. ரட்சிப்புன்றது தெய்வரகமான வாழ்வுங்க, God kind of life. ஜோயேன்றாங்க பாருங்க. இதுக்கு என்ன வார்த்தைனா, தேவன் எந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே வாழ்வை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படி கொடுத்தது தான் இந்த ஜோயே. எவ்வளோ பெரிய இல்லை ரட்சிப்பு. அவர் சொல்றா பாருங்க, நான் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இந்த பூமியிலே நன்மை செய்யறதுல இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாது. பரிசுத்தனா அப்படியே நீங்கள் பயங்கரமாக வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே எங்கே உட்காந்துக்கிறாங்க நீங்கள். பரிசுத்தனா பிரித்தெடுக்கப்பட்டவர், ஈடு இணையற்றவர், எதோடும் சேர்க்கப்படாதவர், எது கூட அவரை கலக்கவே முடியாது. அதான் பரிசுத்தர். என் தேவனை போல கர்த்தரை போல பரிசுத்தம் இல்லை. இவர் வந்து யூனிக்னஸ், தனித்தன்மை வாய்ந்தவர். இவரை மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. கண்மலை என்றது கிறிஸ்துவக்குரியது. அதான் லைட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர்தான் கண்மலையின் வெடிப்பிலை நம்மை வைத்து காத்தார். பிறகு உண்மை போல ஒரு கண்மலையும் இல்லை. கிறிஸ்துவ குறித்து ஒரு பயங்கர வெளிச்சம் அடிக்குது. பேசு சொல்கிறா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். பெருமையாக நிறைய பேர் வந்து எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் இப்படிலாம் பேசாதீங்க. மேட்டுமையான பேச்சை பேசுற, அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தரை குறித்து தவறாக பேசாதீங்க, அகந்தியாக பேசாதீங்க. கர்த்தர் கொள்றாரு, கர்த்தர் அடிக்கிறாரு, பீறி போடுறாரு, நாசனம் பண்ணுறாரு, கர்த்தர் வந்து உன்னை கொன்னே போட்டுருவாரு, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார், இதெல்லாம் அகந்தியான பேச்சு தெரியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. கர்த்தர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் சொல்றாரு, அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமாய் அல்லவோ, அவர் சாதாரணமாக செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பலவான்களின் மேல் முறிந்தது, தள்ளாடிவினர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் ஏழு பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலச்சப்பட்டாள். பேசிட்டு அப்படியே சொல்கிறா பாருங்க, ஆறாவது வசனம் எவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவமானார். இதெல்லாம் பட்ச ஒன்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் கொள்வார், அவர் நினச்சா கொள்வார், அவர் நினச்சா உயிர்ப்பிப்பார், அவர் தான் பாதாளத்துக்கு இறங்குறார், அவர் தான் ஏறுறார், அவருக்கு பவர் இருக்குது. இல்லை இல்லை, இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதை வந்து அப்படியே புது உடன்படிக்கையோடு ஒப்பிட்டுருவோம். நீங்கள் இது எதை குறித்து பேசுகிற, கண்மலை, ரட்சிப்பு, கொம்பு உயர்ந்தது, என் இருதயம் மகிழ்ந்தது அப்படின்லாம் பேசிட்டு எதை குறித்து பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் கொள்ளுகிறவனா யாரை கொண்டார் சொல்லுங்கள், யாரை கொண்டார்? கர்த்தர் தன் சொந்த பிள்ளையை சிலுவையில் கொண்டாருங்க, அவர் தான் கொண்டார். யூதர்களாக கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் யூதர்களாக அவரை அடிச்சு கொண்டாங்க, ரோமர்களாக அடிச்சு கொண்டாங்க, இல்லை கிரேக்கர்களா, இல்லை யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால போய் தொங்கிட்டார், இல்லைங்க. இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா ஏசாய் 53:10 வாட்சி பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அப்போ பிதாவாகிய தேவன் அவர் கொள்றாருங்க, எதுக்கு கொண்டார் யோசித்து பாருங்க. கர்த்தர் கொள்ளுகிறவரும் தன் சொந்த குமாரனை கொள்ளுகிறவரும் அவரை விசுவாசிக்கிற உங்களை என்னை உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். நம்ம உயிர்ப்பிக்கப்படணுங்க, அதுக்காக உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்குறார், அதிலிருந்து ஏறி வரவும் பண்ணுகிறார். அது கர்த்தர் சொல்றாரு ஏழுல, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர். ஆமா, 2 கொரிந்தியர் 8:9 எடுத்து வாட்சி பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தரித்திரமானார், ஏ அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படியாக.
ஐஸ்வர்யம் அடைய செய்வதற்காக இதெல்லாம் கர்த்தரே செய்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் தன் சுமாரனை தாழ்த்தினார். இந்த உலகத்திலேயே தன் சொந்த குமாரனை தாழ்த்தின மாதிரி வேற யாரும் தாழ்த்தி இருக்க மாட்டார். தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானார். யாரை உயர்த்தினாரு? யோசிச்சு பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். மாட்டு கொட்டாயில் வந்து பிறகுறார். சாதாரணமாக ஒரு தச்சனாக வேலை செய்கிறார். அவரை பார்த்து பேசபிள் ஆவி உடையவன் அவரை பார்த்து மட்டமாக பேசுகிறாங்க, அவரை கேவலப்படுத்துகிறாங்க. இவன் தச்சன் அல்லவா அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்னென்னா பண்ண முடியுமா பண்ணுறாங்க. சிலுவையில் இன்னொரு தாழ்த்துறாங்க, அவரை உமிழ்றாங்க, அவரை அடிக்கிறாங்க, அவரை கேவலப்படுத்துறாங்க. இவ்வளோ தாழ்த்துறாரு எதுக்காக? உங்களை அன்னை உயர்த்ததுக்காக. எட்டாவது வசனம் ரொம்ப, அவர் சிறியவனை புளிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வார்த்தையை சொல்ல, அவர் சிறியவனை புளிதிலிருந்து எடுக்கிறாரா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆதாம் என்ன பண்ணான் தெரியுங்களா? மனுகுலத்தை மண்ணோட மண்ணாகிட்டான். மனுகுலத்தின் வாழ்வை ஆதாம் கெட்டு குடிசையவராகிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு, நம்மளை எல்லோருமே பிசாசுக்கு அடிமையாகிட்டாங்க. அதனால தான் மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ போராடினாலும் போராட்டத்திலே இருக்குது. இயேசு இல்லாமல் ஒருத்தர் நிரந்தரமான உயர்வை அடையவே முடியாது. இயேசு இல்லாமல் ஒருத்தர் நிச்சயமான வெற்றியை பார்க்கவே முடியாதுங்க. அவன் என்னைக்கு எவ்வளோ உயர்ந்தாலுமே அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுது. பாருங்கள், மனுகுல வாழ்க்கை இந்த உலகத்தில் பாருங்கள், அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு, அவனை தூக்கி எடுக்கிறாராம். எங்கேருந்து தூக்குறாரு? சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாரு, எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிறாராம். உயர்த்தி பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறாரா, மகிமுள்ள சிங்காசனத்தை சொந்த கம்பெனி பண்ணுறாராம். பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1 Corinthians 15 மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அது முதலாவது ஆதாம் பற்றி சொல்கிறார். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் என்றார். அப்போ பாருங்கள், இந்த மண்ணானவன் மனுஷனை போட்டு தாழ்த்திட்டான். கர்த்தர் பண்ணுறாரு, சிலுவையில் அவர் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். அதுதான் அண்ணால் எழுதுகிறார். அவர் பார்க்குறாராம் பாருங்கள், தூக்குறாராம். இதெல்லாம் எதை பற்றி பேசுகிற? சிலுவைக்கும் திருவிருந்துக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க, சிலுவன்றதே திருவிருந்து தான். அதனாலதான் இயேசு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி திருவிருந்தை சொல்லிட்டு சிலுவைனா இதுதான் அப்படின்னு ஒரு வரைபடத்தை காமிச்சார். சிலுவன்றது அவருக்கு சிலுவையின் மூலமாய் வருகிற எல்லா பலமும் பலாபலனும் நமக்கு என்பது தான் திருவிருந்தன்னு வச்சுட்டு போனாருங்க. இந்த திருவிருந்து என்ன? ஒரு ஒரு சிறியவனை புளிதிலிருந்து தூக்குது, ஒரு எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து எங்கே கொண்டு போதா? சிங்காசனத்தில் எங்கே வருங்க? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைத்தார். நீங்கள் எங்கே நீங்கள் உட்காந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் வானமும் பூமியும் படைத்த ஆண்டவர் கூட உட்காந்துருக்கிறீங்க.